ஹாய், நான் உங்க நாகநாக தான் அருஞ்சீவா பேசுறேன். வாங்க ரிவ்யூக்குள்ள போயிடலாம். அங்க உள்ள நீங்க, ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான், நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு நாம பார்க்க போற ரிவ்யூ கலவாணி 2. கலவாணி விமல் அண்ணா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. பழைய விமல் அண்ணா வந்து கம்பேக் ஆன மாதிரி இந்த படம் ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு நடுவில் அவர் நிறைய படம் நடித்தார், வந்து அந்தளவுக்கு கேரக்டர்லாம் வந்து நிற்கல. எந்த கேரக்டர் வந்து நல்லா தூக்கி விட்ட படம் தான் கலவாணி 1. இந்த கலவாணி 1ல நம்ம விமலை பார்த்த மாதிரியே இந்த கலவாணி 2லையும் பார்க்கலாம். அரசியலில் நல்லவனுக்கு காலமே கிடையாது மாப்பிள்ள, கலவாணித்தனம் தான் கை கொடுக்கும். பிரசிடென்ட் எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க. என்ன அடுத்தது? சரண்யா மேடம். சரண்யா மேடம் வந்து அம்மா கேரக்டருக்குன்னே பிறந்தவங்க தான் அவங்க. அவங்க இந்த படத்தில் வந்து 10 வருஷம் கழித்து இந்த படம் வந்து வெளியே வந்துருக்குது. அதே சரண்யாவை வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். நான் தப்பே பண்ணாலும் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நான் இதுவரை தப்பு பண்ணதில்லை. பட் அந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து எத்தனை எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு அம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்கள் அம்மா அப்படிதான். ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா ஓவியாவுக்கு வந்து ஒரு கம்பேக் படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 90 ml அவங்கள பார்த்தோம், எல்லோரும் வந்து அவங்கள கழுவி கழுவி ஊற்றுனாங்க. நானே வந்து இங்கிட்ட அந்த படம் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஓவியாங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஏன் அந்த மாதிரி டிசைட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அரசியல்ல எப்பயுமே 3 எழுத்துதான் ராசி. ஆந்திராவுக்கு ஒரு NTR, தமிழ்நாட்டுக்கு ஒரு MGR. இன்னையில இருந்து ஓம் பேரு விக்னேஷ் அண்ணா. அவர் வந்து நின்றுட்டு அவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் இந்த படத்துல வந்து ரொம்ப தனியாக தெரியாரு. ஏன்னு தெரியல. அந்த நிறைய அவர் வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணார்னா ஸ்கிரீனோட பொருந்தி இருப்பார், அந்த கேரக்டர்ல பொருந்தி இருப்பார். நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜால மாதிரி ஒரு கேரக்டரோ பொருந்தி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. பட் கேரக்டர்லேருந்து தனியாக தெரியுறாரு, அது கொஞ்சம் பார்க்க வந்து தனியாக தெரியுது. அவர் இன்னும் நிறையா ஒர்க் அவுட் பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரசியலில் நல்லவனுக்கு காலமே கிடையாது மாப்பிள, கலவாணித்தனம் தான் கை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போவோம். ஏன்னா நாங்கள் ஸ்பைடர்மேன் படம்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படத்தை வந்து பார்த்தா இந்த இங்கே ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு தான் ஃபஸ்ட் சீனில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க. விமல் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி வெப்பு தான் இல்லை, மற்றது எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு பதில் அவங்கள கை கட்டி தூக்கி தூக்கி எல்லா இடத்துலையும் விட்டுட்டுருக்கிறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா கலவாணி ஃபஸ்ட்டு பாட்டு வந்து எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். எதுவும் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் வெப்பு விட்டுட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. கிராமத்து கேரக்டரில் ஒரு ஹீரோ பண்ணும் அப்படின்னு நினச்சின்னா அது விமலால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த கேரக்டர்லாம் வந்து ரொம்ப நல்லாவே செட் ஆகுது. இன்னையிலிருந்து ஓம் பேரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் பேசாமல் பிரசிடென்ட்டுக்கு நிற்கலாம்னு இருக்கேன். இவனா செகண்ட் ஹாஃபை பற்றி சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் படம் வந்து ரொம்ப பிக்கப் ஆகுது. அரசியலை பற்றி நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சிட்டியில் வந்து இந்த படத்தை அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிராமத்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா கலவாணி பேஸ் வந்து கிராமத்தோட பேஸ் தான். அதில் நடக்கிற அரசியல் ஊழல் எல்லாமே வந்து ஒரு படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து காமெடி வந்து செம்மையாக பிக்கப் ஆயிருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து நான் மனசு விட்டு சிரித்த படம் இந்த கலவாணி 2 தான். மறக்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து இருந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் படம். கேவலமா இருக்கே, இன்ன எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும். உன் மகன் எலைசல் நின்னு அவமானப்படுறது இல்லாம உமானத்தை இப்படி சேர்த்து வாங்குறான். என்னோட சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.